ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே பார்த்தா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆதார் கார்டு மிஸ் பண்ணிட்டா அந்த ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆதார் நம்பரையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்படி அதை ரீஜெனரேட் பண்ணலாம், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஆதார் கார்டும் தொலைச்சிட்டிங்க, ஆதார் நம்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல, அது எப்படி நம்ம ரீஜெனரேட் பண்ணலாம், அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கிவ்வே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன பண்ணினா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரௌசர் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா க்ரோம் ப்ரௌசர் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் யூஐடிஏன்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே கொடுத்துருப்பாங்க யூஐடிஏன்னு, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு அவங்க லோடிங் வெயிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபோர்த் ஒன் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, ரீட்ரைவ் லாஸ்ட் ஃபார் ஃபர்கட்டன் இஐடி அதாவது யூஐடி, அதாவது உங்களுடைய ஆதார் நம்பர் மறந்துட்டால் நம்ம எப்படி நாங்கள் ரீஜெனரேட் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் பார்த்தா கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் தேவை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும், அந்த ஓடிபி சென்ட் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேஷ் விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சென்டு ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை ஜஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த சென்ட் ஓடிபின் உங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளிக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அடுத்த ஸ்டெப் பார்த்தா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை ஜஸ்ட் சப்மிட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை ஜஸ்ட் சப்மிட் பண்ணுங்கள். அடுத்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் சென்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய்ட்டு எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ண முடியும், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கிறேன். கீழே பாட்டில் பார்த்தீங்கன்னா டியர் ரெசிஸ்டன்ட் யுவர் ஆதார்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதன் மூலமாக நீங்கள் ஆதார் நம்பர் மிஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் இதன் மூலமாக ரீஜெனரேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீஜெனரேட் பண்ணிட்டால் நம்ம எப்படி ரீப்ரிண்ட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் 50 ரூபீஸ் பே பண்ணுவது மூலமாக நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட், அதாவது புது ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு பார்த்தீங்கனா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் எதாவது சூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எனி டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.